வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்று செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய பயணம் அடுத்த மாதம் இடம்பெறும் எனவும், ரணிலுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு ஜூலை 21 நடைபெறும் என்ற வகையில் புதிய செய்தி கசிவுகள் வந்துள்ளன. ஆனால் இந்த சந்திப்பு குறித்தோ இல்லையென்றால் ரணிலின் இந்திய பயணம் குறித்தோ இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இரண்டு தரப்பிலும் இருந்து வெளிப்படுத்தப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்கே கடந்த வருடம் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக கொலுவேறிய பின்னர் அவரே டெல்லிக்கு வருமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். ஆயினும் இதுவரை அந்த அழைப்பை ஏற்று ரணிலின் டெல்லி பயணம் இடம்பெற்றிருக்கவில்லை. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஜப்பானில் வைத்து ரணிலும் மோடியும் சந்தித்துக் கொண்டாலும் அது ஒரு விரிவான பேச்சுக்களுக்குரிய சந்திப்பாக அமையவில்லை. மோடி அழைப்பு விடுத்தும் ரணில் டெல்லிக்கு செல்லாதமைக்குரிய காரணங்கள் சில உள்ளன. அதில் ஒரு காரணம் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு பிரச்சனையாகும். ஏனைய காரணங்களில் இந்தியாவுக்கு அதிகமான அவிர்ப்பாகத்தை இல்லையென்றால் இந்தியாவுக்கு இலங்கையில் அதிகளவான முதலீட்டு திட்டங்கள் இல்லையென்றால் இந்திய நலன்களை உறுதிப்படுத்தும் திட்டங்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற ரணிலின் தயக்கமான நிலைமையுமாகும். தான் டெல்லிக்கு செல்லும் போது ஈழத்தமிழர்களுக்குரிய இனப்பிரச்சனை தீர்வு விடயத்தில் ஒரு சாதகமான செய்தியையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் ரணில் இதுவரை தனது டெல்லி பயணத்தில் பிடிகொடுக்கவில்லை. மாறாக நாடாளுமன்றம்தான் இனப்பிரச்சனை விடயத்தில் நகர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தந்திரோபாயத்துடன் அவர் சமகால நிலைமையை கையாண்டு கொள்கின்றார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் யதார்த்த நிலவரப்படி ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரே ஒரு ஆசனம் மட்டுமே உள்ளது, அதுவும் தேசிய பட்டியல் ஊடாக கிட்டிய ஆசனம்தான். இதனால்தான் அவர் அரசு தலைவர் என்ற பொறுப்பில் இனப்பிரச்சனை தீர்வுக்கு வழிகளை காட்டுவதை விட நாடாளுமன்றம்தான் இந்த விடயத்தில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற தந்திரோபாயத்தை கடைபிடிக்கின்றார். ஏனென்றால் சமகால நாடாளுமன்றத்தில் ராஜபக்ச தரப்பு உறுப்பினர்களின் பெரும்பான்மையே இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையின் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு வேறு எந்த நாட்டையும் விட அதனை கைதூக்கிவிட்ட ஒரு பெரிய நாடு என்பதும், இந்து சமுத்திரத்தின் பெரியனர் என்ற வகையில் அயலவருக்கு முன்னுரிமை என்ற தனது திட்டங்களின் மூலம் கொழும்புக்கு இந்த விடயத்தில் அது கை கொடுத்தமையும் பகிரங்கமான விடயம். ஸ்ரீலங்கா என்னதான் சீனாவுடன் குலாவி கொண்டாலும் அயல் நாடான இந்தியாவை புறந்தள்ளி, குறிப்பாக அதன் பெரியண்ணன் பாத்திரத்தை புறந்தள்ளி அதனால் நகர்ந்து கொள்ள முடியாது. இவ்வாறான ஒரு நிலையில் ரணிலின் டெல்லி பயணம் குறித்த செய்திகள் வர, இலங்கையின் இனப்பிரச்சனை தீர்வுக்குரிய அரசியல் தீர்வு குறித்து புலம்பெயர் தமிழர்களிடம் உள்ள நாடி துடிப்பை அறிந்து அதனை டெல்லிக்கு அறிக்கையிடும் வகையில் ஆளும் பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலையும் எதிர்வரும் நாட்களில் பிரித்தானியாவுக்கு வந்து புலம்பெயர் தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் சந்திப்புகளை நடத்த உள்ள விடயமும் குறிப்பிடத்தக்க இன்னொரு விடயம். இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் நடத்தப்பட்ட பேச்சுக்களின் போது இனப்பிரச்சனைக்குரிய தீர்வை ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் தற்போதைய அரசாங்கம் வழங்க தவறினால் சர்வதேச சுயர் நிர்ணய சட்டத்தின் கீழ் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இரா சம்பந்தன் ஒரு முக்கியமான துருப்பு சீட்டை ரணிலுக்கு காட்டியிருக்கின்றார். இந்த கலந்துரையாடலின் போது ஸ்ரீலங்காவின் அரசாங்கங்கள் தமிழ் மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்றி வருவதால் இனியும் இந்த விடயத்தில் தமிழர்கள் ஏமாற தயாராக இல்லை என்றும் இரா சம்பந்தன் ரணிலின் முன்னிலையில் குற்றஞ்சாட்டியதாக தெரிய வருகின்றது. அதாவது தந்திரோபாய நரிக்குணம் கொண்ட ரணிலின் நிலைப்பாடு தமிழர்களுக்குரிய அரசியல் தீர்வை சரியான பாதையில் நகர்த்த இடம் கொடுக்கவில்லை என்பதை இரா சம்பந்தன் தற்போது வெளிப்படையாகவே கூறுகின்றார். இதனால்தான் இனப்பிரச்சனைக்கான தீர்வை வழங்கிக் கொள்வதிலும் இலங்கையில் தேர்தல்களை நடத்தி கொள்வதிலும் ரணில் பின்னகர்வதாகவும் இரா சம்பந்தன் கடந்த வியாழன் அன்று இடம்பெற்ற சந்திப்பில் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இதற்கிடையே தமிழ் மக்களுக்குரிய நிரந்தரமான அரசியல் தீர்வு விடயத்தை மெல்லினப்படுத்திக் கொள்ளவும் அதனை நீர்த்து போக செய்யும் வகையிலும் இடைக்கால நிர்வாக சபைகளை அமைக்க முயலும் அரசாங்கத்தையும் இரா சம்பந்தன் சாடியிருக்கின்றார். இந்த இடைக்கால சபையின் தந்திரத்தில் முன்னாள் வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் போன்ற தூர தரிசனமற்ற அரசியல் தலைவர்கள் சாய்ந்து கொள்ளும் நிலையில் இடைக்கால நிர்வாக சபைகள் குறித்து வினா எழுப்பப்படுகின்றது. குறிப்பாக இந்த இடைக்கால சபையொன்று தற்காலிகமாக உருவாகி கொண்டால் இரண்டு மாகாணங்களுக்கும் தனித்தனியாக நிர்வாக சபைகள் அமைக்கப்படுமா, இல்லையென்றால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து ஒரு நிர்வாக சபை அமைக்கப்படுமா என இரா சம்பந்தன் வினவிய போது இந்த கேள்விக்கு ரணில் நேரடியாக பதிலளித்துக் கொள்ளவில்லை. மாறாக ஏனைய அரசியல் கட்சிகளுடன் பேசி இந்த விடயத்தில் முடிவெடுக்கப்படும் என அவர் மழுப்பியிருக்கின்றார்.
இந்த சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்கே தரப்பில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களாக அரசியல் தீர்வு மற்றும் காணி பிரச்சனைகளை ஆராய்வதற்காக குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுக்கள் 2 மாதங்களுக்குள் அறிக்கைகளை வழங்கும் எனவும் அதே சமகாலத்தில் ஜூலை மாதம் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என ரணில் கூறியிருக்கும் நிலையில்தான் ரணில் மோடி சந்திப்பு ஜூலை 21 இடம்பெறலாம் என்ற செய்தி கசிவுகள் வந்திருப்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒரு நிலையில்தான் இனப்பிரச்சினைக்கான தீர்வை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்க தவறினால் அனைத்துலக சுயநிர்ணய சட்டத்தின் கீழ் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தை இரா சம்பந்தன் ஒரு துருப்புச்சீட்டாக அளித்திருக்கின்றார். ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை அனைத்துலக சுயநிர்ணய சட்டத்தின் கீழ் அரசியல் தீர்வு பெறுவது என்பது ஒரு சவாலான விடயமாக இருந்தாலும் முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு பின்னர் 14 வருடங்கள் உருண்டோடியும் அரசியல் தீர்வு அந்த இனத்துக்கு கிட்டிக் கொள்ளாததால் இனிமேலும் இந்த துருப்புச்சீட்டு சும்மா இருக்கும் எனவும் இதற்கு வேலை வராது என்பதையும் யாரும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த துருப்புச்சீட்டுக்கு எதிர்வரும் காலத்தில் வேலை வரக்கூடும். தற்போது புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் அரசியல் வலு அதிகரித்துள்ளது. இந்த அரசியல் வலுவுக்கு பின்னால் புலம்பெயர் நாடுகளின் அசைவுகளும் தற்போது தெரிகின்றன. அண்மையில் கனடாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலப்போதியை மையப்படுத்தி உருவான ராஜதந்திர முருகலும் ஈழத்தமிழர்களை மையப்படுத்தித்தான் உருவானது என்பது வெளிப்படையான ஒரு விடயம். தமிழ் கனேடியர்கள் வேண்டுமானால் கனடாவில் ஒரு தமிழ் ஈழத்தை உருவாக்கிக் கொள்ளட்டும் என இலங்கையில் சிங்கள கடும்போக்காளர்கள் கூச்சலிட்டுக் கொண்டாலும் புலம்பெயர் தமிழர்களுக்காக கனடா போன்ற நாடுகள் சட்ட ரீதியாக எதிர்காலத்தில் அசைந்து கொள்வதை கொழும்பு அதிகார மையத்தால் தடுத்துக் கொள்ள முடியாது. பொதுவாகவே அனைத்துலக சட்டத்தின் கீழ் சுய நிர்ணய தீர்வை ஒரு இனம் இல்லையென்றால் ஒரு மக்கள் கூட்டம் பெறுவதற்கு 13 கருவிகள் உள்ளன. அவ்வாறான கருவிகளில் ICCPR இல்லையென்றால் இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எனப்படும் குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான அனைத்துலக உடன்படிக்கையும் அதே போல ICESCR இல்லையென்றால் இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆஃப் எக்கனாமிக் சோசியல் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் எனப்படும் பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் மீதான அனைத்துலக உடன்படிக்கையும் முக்கியமானவை. இவற்றை விட 10க்கும் மேற்பட்ட அனைத்துலக கருவிகள் ஒரு தேசிய இனம் இல்லையென்றால் ஒரு மக்கள் கூட்டம் தமக்குரிய சுய நிர்ணய உரிமையை சட்ட ரீதியாக பெறுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடியவை. இவ்வாறான கருவிகளின் அடிநாதமாக ஒரு மக்கள் கூட்டம் சுய நிர்ணய உரிமையின் மூலம் அவர்கள் தங்களது அரசியல் தகுதி நிலையை சுதந்திரமாக தீர்மானித்து தங்கள் பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார வளர்ச்சியை சுதந்திரமாக பின்பற்றலாம் என கூறிக்கொள்கின்றது. அனைத்துலக சட்டத்தின் அடிப்படையில் சுய நிர்ணய உரிமை என்பது ஒரு கூட்டு உரிமையாகும். அதாவது தனிநபர்கள் அல்லாது மக்கள் மட்டுமே இந்த உரிமையை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஈழத்தமிழ் மக்கள் இவ்வாறான கருவிகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்து ஒரு பேசுபொருள் நீண்ட காலமாக உலா வந்தாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல தசாப்தங்களாக தமிழ் மக்களுக்குரிய அரசியல் உரிமையை வழங்காமல் ஏமாற்றி அதாவது இன்று வரை பேய்காட்டி வருவதால் இப்போது இந்த விடயத்தில் அனைத்துலக சட்டத்தின் கீழ் தீர்வை பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதைத்தான் இராசம்பந்தன் ரணிலுக்கு கடந்த வியாழனன்று மாலை சொன்ன செய்தியில் ஒரு கருப்பொருள் இருப்பதையும் இப்போதைக்கு மறுத்து கொள்ள முடியாது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கி கொண்டால் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறப்பது பரபரப்பான ஒரு பேசுபொருளை உருவாக்கியுள்ளது. தற்போதைய நாடாளுமன்றத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியை 80 ஆசனங்களுக்கு மேலான பெரும்பான்மையை பெறும் வகையில் 4 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ஒரு பாய்ச்சலை செய்த போரிஸ் ஜான்சன் தான் இப்போது நாடாளுமன்ற பதவியை துறக்கும் வகையில் நெருக்கடிகள் அவரை நெட்டி தள்ளியுள்ளன. கொரோனா தொற்று காலத்தில் போரிஸ் ஜான்சன் நடத்திய சட்ட விரோதமான விருந்துகளின் நீட்சியே இப்போது அவரது பதவி துறப்பு நகர்வுக்கும் காரணமாகியுள்ளது. பார்ட்டி கேட் எனப்படும் இந்த சட்ட விரோத விருந்துகளில் பங்கெடுத்த முறைகேடுகள் தொடர்பான இறுதி அறிக்கையில் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த இறுதி அறிக்கை அடுத்த வாரம் வருவதற்கு முன்னரே போரிஸ் ஜான்சன் தனது நாடாளுமன்ற பதவியை துறக்கின்றார். தன்னை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்ற இந்த விசாரணை குழு தீர்மானித்ததாகவும் தனக்கு எதிராக ஒரு சூனிய வேட்டியை நடத்தியதாகவும் ஜான்சன் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிக்கொள்ளும் விச் கண்ட் எனப்படும் சூனிய வீட்டு என்ற பதத்தை போரிஸ் ஜான்சனும் இப்போது பயன்படுத்தியிருக்கின்றார். எனினும் போரிஸ் ஜான்சனின் இந்த நகர்வுக்கு பின்னால் ரிஷி சுனாக்கின் சதிகள் இருப்பதான ஒரு ஐயம் போரிஸ் ஜான்சனுக்கே இருப்பதை அவரது கருத்துக்கள் புலப்படுத்தியுள்ளன. போரிஸ் ஜான்சன் நாடாளுமன்ற பதவியை துறப்பது குறித்து இதுவரை பிரதமர் ரிஷி சுனாக் எந்த விதமான கருத்தையும் வெளியிடவில்லை.
பிரிஸ் ஜோன்சன் நேற்று மாலை வெளியிட்ட தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறக்கும் அறிக்கையில் பாட்டிகேட் முறைகேடுகளை விசாரிக்கும் குழுவை கங்காறு நீதிமன்றம் என தெள்ளலாக குறிப்பிட்டார். உண்மையில் இந்த குழுவின் நோக்கம் உண்மைகளை பொருட்படுத்தாமல் தன்னை குற்றவாளியாக கண்டறிவதற்கு மாத்திரமே இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டிக் கொண்டார். போரிஸ் ஜான்சன் இப்போது தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறப்பதால் அவரது தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி கடுமையான அடியை வேண்டி தோல்வியை அடையும் என்ற ஊகங்கள் இருக்கும் நிலையில் இந்த மோசமான வீழ்ச்சிக்கு தற்போதைய பிரதமர் ரிஷி சுனாக் தான் காரணம் என்ற வகையிலும் போரிஸ் ஜான்சனின் குற்றச்சாட்டு வந்திருப்பதும் இங்கு அவதானிக்கத்தக்கது. அடுத்ததாக, இயற்கையுடன் ஒன்றி வாழும் சமூகம் அந்த இயற்கையால் காப்பாற்றப்படும் என்ற ஒரு நிலைமை கொலம்பியாவில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 1st கொலம்பியாவின் அமேசான் காட்டு பகுதியில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த பராயமடைந்த அனைவருமே பலியாகி இருந்தனர். அவ்வாறாக மரணமடைந்த ஒரு அன்னையுடன் சென்ற 4 பிள்ளைகள் இந்த விபத்தில் காணாமல் போயிருந்தார்கள். 1 வயது, 4 வயது, 9 வயது, 13 வயதை உடைந்த சிறார்கள் கடந்த 40 நாட்களாக தேடப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவருமே உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். விமானம் விபத்துக்குள்ளாகிய பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். 1 வயது குழந்தை உட்பட்ட இந்த சிறார்கள் 40 நாட்களாக இந்த அடர்ந்த கானகத்தில் எவ்வாறு உயிருடன் இருந்தனர் என்பது இப்போது ஆச்சரியகரமான ஒரு விடயமாக மாறியுள்ளது. கொலம்பிய ராணுவம் மற்றும் உள்ளூர் மக்கள் நடத்திய தேடுதல்களுக்கு பின்னர் 40 நாட்களுக்கு பின்னர் இவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மீட்கப்பட்ட இந்த குழந்தைகள் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஏற்கனவே இயற்கையுடன் ஒன்றிய ஒரு வாழ்வு இருந்ததால் 40 நாட்களும் அந்த இயற்கையுடனான ஒன்றிய வாழ்வில் அவர்களை இயற்கையே காத்து கொண்டதாகவும் கொலம்பிய அரசு தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இது எவ்வாறோ 40 நாட்களுக்கு பின்னர் 1 வயது குழந்தை உட்பட்ட 4, 15 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் ஒரு அதிசயமான விடயமாகவே நோக்கப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.